Hello friends, you are watching the Loud Oli Tech channel. I am Sugumar. Samsung A22 5G phone launched. Normal 5G phone ku idukku vithyasam pathingena kittathetta 11 band irukra mari vandu indha 5G phone ah vandu kondu vandirukanga. Normally oru band illa rendu band indha mari dhaan vandu kudukranga. So andha vagayila pathingena innoru 2 varsham 3 varsham kalichu 5G vandadhu appadina enna band vandalume use pandra mari indha mobile vandu kondu vandirukanga. So indha phone la enna irukku illa abindradha video la rombave clear ah solliruken. So video full ah paarenga nammaloda channel ku support கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படினால பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஒரு 5000 லைக் வருது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Galaxy A22 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க and மொபைலோட இமேஜும் கொடுத்திருக்காங்க. Back side la paathom appadina idhila camera, battery and display idala highlight ana features abindradhi mention pannirukanga. Make for India abindradhi mention pannirukanga. Top la paathom appadina RAM variant and storage enna abindradha detail ah kuduthirukanga and appadiye innor side paathom appadina box la enna la content varudhu abindra detail vandu kuduthirukanga. Ippo seal la open pannittu ulla paathom appadina edutone eppayum pole ungaloda oru kutti box irukku. Adukulla user manual and warranty card la vandu kuduthirukanga. Idhila protective case varala. Next mobile kuduthirukanga. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேக் சைடுல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு சைடுல வச்சிரலாம். நெக்ஸ்ட் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் 15 வாட்ஸ் அடாப்டர் தான் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இத பத்தி டீடைலா வீடியோல பார்க்கலாம். அந்த டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. And ரொம்ப முக்கியமா எங்க காணாமேன்னு தேடிட்டு இருந்தேன். இதுக்கான சிம் எஜெக்டர் டூலும் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படினு பாக்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பேக் சைடு பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு கிளாஸ் பாடி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அது வந்து பிளாஸ்டிக் தான் மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேமுமே பாத்தீங்க அப்படினா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் அப்படினு பாக்கும்போது இப்ப நம்ம கையில இருக்குது green கலர் இருக்கு. இதுலயே கிரே கலர் அண்ட் வயலட் கலர் அப்படிங்கற மூணு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மொபைலோட திக்னஸ் அப்படினு பாக்கும்போது 9 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. weight 203 weight இருக்கு. பட் weight distribution பாத்தீங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதனால weight பெருசா இருக்கிற ஃபீல் இல்ல சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது. அண்ட் மொபைலோட ஃப்ரண்ட்ல bezels அப்படினு பாக்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படினு தான் சொல்லணும். லெஃப்ட் அண்ட் ரைட் கூட ஓகே, பட் டாப்ல பாத்தீங்க அப்படினா ரொம்ப பெருசா இருக்கு. வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. பாட்டம்லயும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப பெரிய bezelsா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கிறதுக்கு டீசன்ட்டா இருக்கு. பட் இந்த முன்னாடி இருக்க bezels வந்து கண்ணை உறுத்துது அப்படினே வந்து சொல்லலாம். And display அப்படினு பாக்கும்போது 6.6 inch full HD plus TFT LCD display கொடுத்திருக்காங்க. 20:9 aspect ratio நல்ல ஒரு லாங்கா டிஸ்ப்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே சமயம் 90 Hz refresh rate ஓடையும் கொடுத்திருக்காங்க. சோ அதனால யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா நல்லாவே ஒரு ஸ்மூத்தான டிஸ்ப்ளேவா இருக்கு. ஓவராலா டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி அப்படினு பாக்கும்போது LCD டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி ஓகே, வீவிங் ஆங்கிள் ஓகே, இன்டோர் அவுட்டோர் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கு. பட் இந்த இடத்துல முக்கியமா Samsung அப்படினாலே எல்லாரும் வந்துட்டு AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படினு தான் ஃபீல் பண்ணுவோம். அதே feeling தான் வருது. இந்த இடத்துல AMOLED display இந்த price range கொடுத்திருந்தாங்கனா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். SIM tray அப்படினு பாக்கும்போது லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு SIM கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல noise cancellation mic கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே பாத்தீங்க அப்படினா fingerprint ஸ்கேனராவும் வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக்மே இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே நல்லா ஃபாஸ்டா இருக்கு. And bottomல பாத்தீங்க அப்படினா 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. கேட்டு பார்த்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர்ல சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் கேமரா செட்டப் அப்படினு பாக்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படினா 20000க்கு மேல ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருந்திருக்கலாம். ஏனா மோஸ்ட்லி ஃபோன்ஸ்ல இந்த இதுதான் வருது. அதுவும் வந்து மிஸ் ஆகுது அப்படினே சொல்லலாம். And front camera பாத்தீங்க அப்படினா 1080 pixel 30 fps தான் maximum எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 60 fps உம் வரல. சரி பேக் சைடு கேமரா எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல எடுக்கக்கூடிய போட்டோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஓவராலா நல்லாவே இருக்கு. சோ இந்த ஓவரால் கேமராலயே பாத்தீங்க அப்படினா இந்த 48 மெகா பிக்சல் கேமரா அவுட்புட் தான் வந்து பெஸ்ட் அவுட்புட்டா வந்து கிடைக்குது. இத தாண்டி பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துலயும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மிஸ் பண்ணாம கொடுத்திருக்காங்க. பட் மோஸ்ட்லி ஒரு 8 மெகா பிக்சல் கொடுப்பாங்க. அதையும் குறைச்சு 5 மெகா பிக்சலா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சில கம்பேரிசனோட பாத்தீங்க அப்படினா இந்த அளவுக்கு வைட் கவர் ஆகுது அப்படின்றதையும் வந்து பாத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் இதுல மூணாவது கேமரா பாத்தீங்கன்னா டெப்த் சென்சார் வந்து ஒரு 2 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பேக் கேமரா அப்படினு பாக்கும்போது கூட 20000 க்கு மேல ஒரு ஃபோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு 4K ல கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. 2K 30fps தான் மேக்ஸिमम இருக்கு. 1080 பிக்சலும் 30fps மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 60fps வரல. சோ ஓவராலா கேமரா அப்படினு பாக்கும்போது இந்த 48 மெகாபிக்சல் மட்டும் தான் வந்து ஒரு வர்த்தான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் full charge பண்ணோம் அப்படினா இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நல்லாவே ஹெவி யூஸ் பண்றவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போடாம வச்சீங்க அப்படினா காலையில வரைக்கும் கூட நல்லாவே வந்து தாக்கு பிடிக்குது அப்படினே சொல்லலாம். சோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பெருசா இஷ்யூ எதுவும் இல்ல. இந்த ஒரு 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியை சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 15 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் இவங்களோட 25 வாட்ஸ் அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க அப்படினா ரியலாவே நல்லா இருந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி நான் லைவா டெஸ்ட் பண்ண எவ்வளவு நேரம் தான் ஆகுது அப்படினு 0 to 10% சார்ஜ் ஆக 16 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 30% சார்ஜ் ஆகிறதுக்கு 44 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 16 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 42 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. 90% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே 100% ஆகிறதுக்கு 2 மணி நேரம் 44 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட 1UI கோர் வெர்ஷன் 3.1ல ரன் ஆகுது ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி. ஸோ இந்த 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த ஓஎஸ் வந்துட்டு நம்பி வாங்கலாம். அண்ட் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 7 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான், 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு லேக் ஃபீல் எதுவுமே வந்து இல்லை. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு சில கேம் பிளே பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட லேக் இருக்கிற ஃபீல் எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன, இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன, அண்ட் இந்த ஃபோனை யார் வாங்கலாம் வாங்க வேணாம், இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே ஹைலைட்டு, ஒரு 4 வருஷத்துக்கு ஃபோனே மாற்ற மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்போ வந்தவொடனே 5G யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு 11 பேண்ட் வந்து 5G கொடுத்துருக்கனால ஸோ எந்த பேண்ட் வந்தாலுமே வந்துட்டு நாளைக்கு நீங்கள் வந்து தாராளமாக ஃபோனில் 5G சிம்மை போட்டு யூஸ் பண்ணலாம். அது ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதை தாண்டி இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப்மே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு LCD டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்லையும் ரொம்பவே நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் வந்துட்டு ரொம்பவே ஒர்த்தானதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட ஃபேவரட் AMOLED டிஸ்பிளே அது வந்து கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுது. ரெண்டாவது 15 வாட்ஸ் அடாப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மூணாவது குறையா பார்க்குறது இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணியிருக்க வேண்டியது. அண்ட் பேக் சைடில் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் வெறும் 5 மெகா பிக்சல் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியது. டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5G ஃபோன் அப்படின்னு டார்கெட் பண்ணி இதை கொடுக்குறனால சில ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க மட்டும் இல்லை நிறைய பிராண்ட்ஸ் வந்து கட் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க 5G ஃபோன்ஸ்னா. ஸோ உங்களுக்கு 5G தான் வேணும், அதுவும் ஒரு 4-5 வருஷம் நான் மாற்றாமல் ஃபோனை வச்சிருப்பேன், அப்போ 5G வந்தோடனே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சாம்சங் ஃபோன் தான் ப்ரோ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இதிலே பார்த்திங்க அப்படின்னா F62 அப்படின்ற ஃபோன் இருக்குது. இதை விட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், டிஸ்பிளே சூப்பராக இருக்கும், 7000 mAh பேட்டரி கெபாசிட்டிலாம் இருக்குது. மறக்காமல் அந்த ஃபோனை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.